தேசிய மீன்வள மசோதா 2020க்கு எதிரான விழிப்புணர்வு பிரச்சாரம் நடத்துவது தொடர்பாக கன்னியாகுமரி மாவட்டம் தூத்தூர் பகுதியில் இரண்டாவது நாளாக மீனவர்களின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெறுகிறது. இதுகுறித்து தேசிய மீனவ பேரவை அமைப்பின் துணைத் தலைவர் குமாரவேலுவுடன் நம்முடைய செய்தியாளர் ரமேஷ்குமார் நடத்திய கலந்துரையாடலை தற்பொழுது பார்க்கலாம். மத்திய அரசு நிறைவேற்றப்பட உள்ள மீனவ மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழகத்தில் பல்வேறு மீனவ அமைப்புகள் தற்பொழுதே இந்த போராட்டத்தை என்பது ஏற்படுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் இந்த சட்ட திருத்தத்தை குறித்து மீனவ மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்த தமிழகம், புதுச்சேரி, கேரளா போன்ற பகுதிகளில் தேசிய மீனவ பேரவை சார்பில் விழிப்புணர்வு பிரச்சாரத்தை தற்பொழுது துவங்கியிருக்கின்றனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் தேசிய மீனவ பேரவையின் சார்பில் இந்த பிரச்சாரமானது இன்று துவங்கியிருக்கிறது. தற்பொழுது தேசிய மீனவ பேரவையின் துணை தலைவர் நம்மோடு இருக்கிறார், அவரிடம் கேட்போம். சார், வணக்கம். வணக்கம். இந்த மீன்வள மசோதா உங்களுக்கு மீனவ மக்களிடையே எந்த ஒரு பாதிப்பை ஏற்படுத்துக்குன்னு சொல்லுங்கள் சார். இந்த தேசிய மீன்வள மசோதாவானது கடல் பகுதியையும் கடல் வளங்களையும் உள்நாட்டில் இருக்க நீர்வளங்களையும் மலைப்பகுதியில் இருக்க நீர்வளங்களும் அனைத்து வளங்களையுமே நீர்வள ஆதாரங்கள் சம்பந்தப்பட்ட அனைத்து வளங்களையும் கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு விற்பதற்காக சட்டப்பூர்வமான அங்கீகாரத்தை இந்த கொள்கை வழங்குகிறது. ரெண்டாவது விஷயம், 12 நாட்டுகளுக்கு வரைக்கும் தான் மீனவர்கள் மீன் பிடிக்க முடியும். இந்த 12 நாட்டுகள் மேல் பகுதியில் சாகர்மாலா, ப்ளூ எக்கானாமி உள்ளிட்ட அதற்கு கீழே வருகின்ற அனைத்து திட்டங்களும் இந்த 12 நாட்டுகள் மேல் கடலில் தான் வருது. அதனால் மீனவர்கள் எங்கேயுமே மீன் பிடிக்க முடியாது. அப்போ மீன்பிடி தொழில் அழிக்கப்படுது. தொழிலை அழிப்பதற்கு திட்டமிட்டு அழிப்பதற்காகவும் கடல் வளங்களையும் தொழிலையும் கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு வழங்குவதற்காகவும் இந்த சட்டம் கொண்டு வரப்படுகிறது. அதனால தான் இந்த சட்டத்தை நாங்கள் எதிர்க்கிறோம். ஓகே, இந்த மீனவர்கள் மத்தியில் இந்த இது சம்பந்தமான விழிப்புணர்வு எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி நம்புறீங்க நீங்கள்? இந்த பிரச்சாரத்தை தேசிய மீனவர் பேரவை தலைமையில் விவசாயிகள் அமைப்பு, தமிழக நில உரிமை கூட்டமைப்பு, கடலோர செயல்பாட்டு கூட்டமைப்பு, தமிழகம், புதுச்சேரி மீனவ மக்களின் கூட்டமைப்பு ஆகியவை இணைந்து இப்பொழுது இந்த பிரச்சாரத்தை கன்னியாகுமரியில் துவங்கியிருக்கிறோம். இந்த பிரச்சாரம் திருவள்ளூர் மாவட்டம் வரை தொடர்ந்து இந்த பிரச்சாரத்தை கொண்டு செல்வோம். பல்வேறு வடிவங்களில் இந்த போராட்டம் நடக்கும், பிரச்சாரம் நடக்கும். பிரச்சாரம் அடித்தள மக்கள் வரை இந்த பிரச்சாரத்தை கொண்டு செல்வோம். விவசாய மக்கள், ஆதிவாசி மக்கள், அரசியல் கட்சிகள் அனைத்து இயக்கங்களையும் ஒருங்கிணைத்து இந்த பிரச்சாரத்தின் இறுதியில் ஒரு மிக பெரிய போராட்ட குழுவை, இணைந்த இயக்கத்தை உருவாக்கி தொடர் போராட்டங்களில் ஈடுபடுவோம் இந்த கொள்கையை திரும்ப பெறும் வரை. தொடர்ச்சியாக இந்த சட்டத்திட்டத்தை உடனே ரத்து செய்ய வேண்டும். இல்லாத நிலையில் பல்வேறு வடிவங்களில் இந்த மீனவ அமைப்புகள் போராட்டத்தை மீண்டும் ஏறெடுக்க உள்ளதாக இவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். நியூஸ் 7 தமிழுக்காக கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து ரமேஷ்.